வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாங்க பழகலாம். இது வந்து ஒரு புதுமையான நிகழ்ச்சிங்க, மக்கள்கிட்டே போய் நம்ம கேட்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம செம்மொழி பூங்காவில் இருக்கோம். இங்கே கோடை காலத்தை வந்து கழிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட தமிழ் மாதங்கள் எத்தனை என்னென்ன அப்படின்றது தான் கேட்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் வரும்னு எதிர்பார்க்குறோம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. வாங்க அவங்கக்கிட்ட போய் பழகலாம். மீனாட்சி டிவி நேர்களே, வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி இப்போ நம்ம எல்லோரும் ஒரு குட்டிஸ் கூட ஜாலியாக இருக்கும். வந்து பாருங்கள், என் மடியில் வந்து உட்காந்துருக்காங்க இந்த குட்டி. அதாவது செம்மொழி பூங்காவில் இவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. இவங்கக்கிட்ட ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கலாம்னு பார்த்தா என்னையை சுற்றி இவங்க உட்கார வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்கள நார்மலாக உட்கார வச்சது போய் இந்த பாப்பா பக்கத்துலேயே வர மாட்டேது. இந்த பாப்பா கிட்ட தான் ஆரம்பிக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் பாப்பா. ஹம்சிகா. உங்கள் பேர் சொல்லுங்கள். தானியா. தானியா, வா சூப்பர் நேம். உங்கள் பேர் சொல்லுங்கள் பாப்பா. ரேஷ்மா ஆத்மிகா. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. ருத்ரா. என்ன வீடியோ எங்க இருக்குது, ஆடியோ எங்க இருக்குது? உங்க பேர் என்னமாவா? அதியா. அதியா, உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீநிலா. ஸ்ரீநிலா, வா நிலா கூடலாம் உட்காந்துருக்கேன். உங்க பேரு? மகதி. மகதி, சிங்கர்ஸ்லாம். உங்க பேர் சொல்லு பாப்பா. ஆதித்யா. நீ தான் அந்த ஆதித்யாவா? அங்க உட்காந்துருக்கேன் நீ. உங்க பேர் சொல்லுங்க. ரித்விக். ரித்விக், வாவ். உங்கள் பேர் சொல்லுங்கள். மித்துல்ராஜ். மித்துல்ராஜ், ஓகே. எல்லாரும் பேரையும் கேட்டாச்சு. இந்த பாப்பா தான் பேரே சொல்ல மாட்டேது, அவங்க அண்ணன் பேர் சொல்லிட்டா. அப்படி ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஹம்சிகா கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹம்சிகா, அவங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா? தமிழ் மாதங்கள் தெரியுமா பாப்பா? தெரியாது. ஆங்கில மாதங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரி? ஓ, ஆங்கில மாதங்கள்லாம் தெரியல. சரி, ஜனவரி பிப்ரவரி சொல்லுங்கள். ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். வா பாப்பா எல்லாரும் கை தட்டுங்க. சூப்பராக சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? சரி, உங்கள் நீங்கள் எத்தனாவது கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதிகமாக ரொம்ப யோசிச்சு சொல்கிற. ஐயோ, மைக்கை பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏதோ பாவம் போல இருக்கு. அடுத்து இந்த பாப்பாவை தான் பிடிக்கணும். இன்றைக்கி என்ன கிழமை பாப்பா? வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நீ தூங்கவே இல்லையா நைட்டு ஃபுல்லா? சரி, உங்களை சரி மொத்த கிழமையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிறுலேருந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஒரு வாரத்தில் ஒரு ஃப்ரைடே தானே எங்கள் வீட்டிலலாம் சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து நீ ஒரு ஆக்ரோஷமாக சொல்ல போகிற. சண்டே சொல்லு. சண்டே. ஆ, கோவமா கோவமா, மக்களை பார்த்து கோவமா. சண்டே. ஆ, அடுத்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, ஆ, சாட்டர்டே. அப்போ கூட அந்த அண்டை விடல பாருங்க. ஆன் சாட்டர்டே. இங்கே வா பாப்பா, நீங்கள் சொல்லுங்கள். இது மந்த் சொல்கிறீங்களா நீங்கள்? தமிழ் மந்த்ஸ் தெரியுமா? சித்திரை, வைகாசி தெரியாது. ஓகே, இங்கிலீஷ் மந்த் சொல்லுங்கள். ஜனவரி, பிப்ரவரி சொல்லுங்கள். ஐ, இப்படி சொன்னால் எல்லோரும் சொல்கிறீங்க. நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். ஜனவரி, பிப்ரவரி அப்படி சொல்லணும். ஓகேவா? சொல்லு. ஜனவரி. சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும். ஜனவரி. சிரிக்கணும்டா. ஆ, அப்படி சிரிச்சீங்க. ஜனவரி, பிப்ரவரி. சிரி. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ சிரிக்க மாட்டேன். இப்போ நீ எப்படி தெரியுமா சொல்ல போற? இவனை என்ன கேட்கலாம்? இவன் வந்து ரொம்ப அதான் ரொம்ப முக்கியமான ஆள். இவர் இவரை வந்து வச்சு செய்யணும். என்ன கேட்கலாம்? 1, 2, 3 இருக்கு தெரியுமா? அதை ரிவர்ஸில் நீ சொல்ல போற. 10, 9, 8. இப்போ மட்டும் ஆக்ரோஷத்தை காட்டு, அப்போ காட்டாத. சொல்லு நீ. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நீ வீட்டிலேருந்து ஹார்லிக்ஸ் திருடி தாங்க சாப்பிடும் போது உங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, உன்னை போட்டு அடிக்கிறாங்க, அப்போ அழுதுகினே எப்படி சொல்லுவேன்? அப்படி சொல்லு. அழுடா, அழ மாட்டாங்களே. மீனாட்சி டிவி பாருங்க, மகிழ்ச்சியாடுங்க. ஒரு பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவங்க கிட்ட இப்போ கொஸ்டின் கேட்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் பதில் சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், ரவிசங்கர். ரவிசங்கர், உங்கள் பேர் மேம்? சங்கரி. சங்கரி, வா ரவிசங்கர் சங்கரி. எப்படி இந்த காம்பினேஷன்? ஜாதகம் பார்த்தவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கல்லை மாட்டலாம், வெட்டாம விட மாட்டேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தா எந்த ஹீரோ மாதிரி இருக்கு? என்ன ரொம்ப சிரிக்கிறாங்க? இல்லை நீங்கள் சொல்லி அவனு சொல்லுங்கள். இல்லை, அந்த எந்த படத்தில் வரல, சன்
சந்தோஷபுரமா அதுல ஒருத்தர் வருவாங்க சந்தோஷ் சுப்பிரமணியபுரமா ஜெயம் ரவியா அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்வாங்கள அவங்கள மாதிரி இருக்காங்க அவங்கள மாதிரி இருக்காங்க ஜெயம் ரவியான்ன உடனே உங்களுக்கு ஒரு இது ஐயோ அப்பல்லாம் இல்ல இறக்கி தெரியல பேர் ஞாபகம் இல்ல நம்ம பிரகாஷ் ராஜ் சாரா ஐயோ இல்ல இதுக்கு மேல யாரை இறக்குறது தெரியல ஹீரோவே இல்ல நீங்க சொல்லுங்க உங்க வைஃப பார்த்தா எந்த ஹீரோயினி மாதிரி என்னன்னா சித்திரை வைகாசி அப்படின்றது இருக்குதுல்ல ரொம்ப சந்தேகமா பாக்குறேன் அதை வந்து கரெக்டான ஆர்டர்ல இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேரா சொல்ல போறீங்க எப்படின்னா இவரு ஒரு மாசம் சொன்னா நீங்க ஒரு மாசம் சொல்லணும் நீங்க ஒரு மாசம் சொன்னா இவரு ஒரு மாசம் சொல்லணும் இப்படி மாறி 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 இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரியா பங்கு கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி யார் அந்த பிட்டு கொடுத்தது இங்க வருவீங்களா அப்ப பாத்துக்கிறேன் சார் மேடம் சொன்னது கரெக்டா ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் இப்போ வந்து ஒரு காளையர்கள் சங்கம் அப்படின்னு இங்கே அஞ்சு பேர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் இப்போ பேச போகிறோம் அண்ணன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தம்பி உங்கள் பேர் சொல்லுங்க சசிதரன் சசிதரன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த காலேஜ் சிந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வா இது மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலேஜ் இல்லை இல்லை அப்போ தான் சொன்னாலும் தெரியாது அப்படி சொன்னாலும் தெரிய மாட்டுது சரி ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் விக்னேஷ்ணா விக்னேஷ் எந்த காலேஜ் நீங்கள் என்ன படிக்கிறீங்க நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே டிபார்ட்மெண்ட் எத்தனாவது இயர் செகண்டு செகண்ட் இயர் உங்கள் பேர் பாஸ்கர்ண்ணா பாஸ்கர் நீங்கள் எந்த பண்ணால் படிக்கிறீங்க நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ் ஒரே குரூப் தானா இங்கே வா இவனை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் வரையே தெரியலையே உங்கள் பேர் சொல்லுங்கள் யோனேஷ் யோனேஷ் எங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் நான் செவன்த் படிக்கிறேன் உங்கள் பேர் சொல்லுங்கள் சரண் சரண் நீங்களும் இதே தான் அப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் செகண்ட் இயர் எல்லாருமே சரி பொதுவாக பாய்ஸு காலேஜ் அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வருவீங்க நீங்கள் என்ன அஞ்சு பேர் பாய்ஸாக வந்துருக்கீங்க மரட்டு சிங்கிள்ஸ் அதனால தான் ஓ நீங்களே மரட்டு சிங்கிள் ஆனால் சிங்கிளை பார்த்துருக்கேன் மரட்டு சிங்கிளை பார்த்துருக்கேன் இந்த குரூப் சிங்கிளை முத மாதிரியாக இங்கே தான் பார்க்குறேன் மரட்டு சிங்கிள்லாம் எத்தனை வருஷமாக நீங்கள் மரட்டு சிங்கிளாக இருக்கீங்க ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸா அப்போ எத்தனை லவ்வை பிரித்து வச்சுருக்கீங்க இது வரைக்கும் லவ் பிரிச்சுலாம் வச்சதில் சேர்த்து வச்சிருக்கேன் உண்மை காதல்னா சொல்லு என் உயிரை கொடுக்குறேன் அப்போ மொரட்டு சிங்கிளே நீ கிடையாதுப்பா மொரட்டு சிங்கிளாக எப்படிதுமா நண்பன் லவ் பண்ணாலும் பிரித்து வச்சிடணும் மொரட்டு சிங்கிள்லாம் ஒரே பொண்ணை லவ் பண்ணணும் அப்படி பண்ணா அப்போ நீ சிங்கிளே கிடையாது அப்போ கமிட்டட் ஆகிடுவீங்க நீங்கள் நம்ம கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கணும் கமிட்டட் ஆகக்கூடாது சபதம் போடுங்க எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பை சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி தமிழ் மாதங்கள் ஓகேவா தமிழ் மாதங்கள் வரிசையாக நம்ம சொல்ல போகிறோம் செகண்ட் இயர் படிக்கிறோம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்போ இன்னொருத்தனை கோத்து விட்றாங்களோ அவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும் இங்கே வாங்க இங்கே வாங்க ஏதாவது சொல்லுங்கள் சித்திரை வைகாசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சித்திரை வைகாசியா மாசி பங்குனி ஐப்பசி மார்கழி தை மாசி ஜனவரி பிப்ரவரி மாதம் ஜனவரி பிப்ரவரியா அது இங்கிலீஷ் மாதம் நண்பா எல்லாத்தையும் தூக்கி விடுவேன் இல்லை இல்லை இவ்வளோ நேரம் பேசினல இப்போ பேசு இங்கிலீஷில் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் கேளுங்க சித்ரா எங்களை அதுவும் இங்கிலீஷில் சொல்லுங்கள் சித்ரா வந்தால் இங்கிலீஷில் அதே தான் அதுக்கப்புறம் வைகாசின்னு ஒன்று இருக்குது அதுதான் தெரியலையே அதுக்கு அடுத்தது
நான் ஜனவரி பிப்ரவரி சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். அது வந்து நம்ம ஆங்கிலம், நம்ம தமிழ் தமிழர்கள் இல்லையா? தமிழர்கள் தான், ஆனால் நம்ம தமிழ் வார்த்தையில் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணல. இது வந்து வருத்தம் அளிக்கிறது, அப்படி தானே? அதனால தான் பிரச்சனையா இருக்கு. விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. சரி, அப்போ நீ சொல்லு. சித்திரை வைகாசி அப்படி ஆடுறா. என்ன என்ன பார்க்குற? சித்திரை வைகாசி சொல்றா தெரியாது. நம்ம மொரட்டு சிங்கெல்லாம் சபதம் ஏற்றுக்க வேண்டிய நேரம். நீங்க ரெண்டு பேரும் கை வைக்க. ஏய் ஏய், நீலாம் கை வைக்கூடாது. கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிள். ஆஹா, நான் சொல்றேன், கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிளா தான் இருந்து, மொரட்டு சிங்கிளாவே இருந்து. இந்த மாதிரி சிங்க கமிட்டடா இருக்காங்களா? இந்த மாதிரி கமிட்டடா இருக்காங்களா? பிரிச்சு விட்டு, பிரிச்சு விட்டு அதுல சந்தோஷம் ஆடுவோம், அதுல சந்தோஷம் அடைவோம். மொரட்டு சிங்கிளா தான் இருப்போம், மொரட்டு சிங்கிளா தான் இருப்போம். இது சபதம், இது சபதம், சபதம். என்ன இது கேப்? இந்த கேப்பை தான் நீ வைக்க போற. வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் இங்கே ஒரு கும்பல் வந்து எங்கள் வீட்டில் எல்லானாலும் கார்த்திகைன்ற மாதிரி டான்ஸ் ஆடிருந்தாங்க. அவங்கள பிடிச்சாச்சு, அவங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. யுகேஷ். யுகேஷ், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அப்படியே சும்மா ஒரு சாங்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருவோம். இல்லைப்பா, லைஃப்பில் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். காலேஜ் படிக்கிறேன். லைஃப்லன்னா அதெல்லாம் தெளிவாக சொல்லணும். என்ன பண்ணிடுறேன், சும்மா வந்தோம்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வாங்க, அதை பாருங்க. இவன் எங்கள் வீட்டு பிள்ளை. சொல்லுங்க, உங்கள் பேர்? யுவராஜ். ஒரே ஒரு நிமிடம், இந்த கண்ணாடியை காட்டுங்க, இந்த கண்ணாடி காட்டுங்க. வெயில்ல போட முடியாதா? என்னது? ஐயோ, பேப்பர் பண்றது அட பாவிகளா டேய். அவன் ஒண்ணுமே இல்ல, வெயிலுக்காக இந்த கண்ணாடிய. சிறப்பு. உங்கள் பேர் சொல்லுங்க. யுவராஜ். யுவராஜ், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் காலேஜ் தான் படிக்கிறேன். காலேஜ் தான் என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். வாங்க, நீங்கள் தலையிலேயே நல்லா வச்சுருக்கீங்க. அதனால் தலைமையில் கீரி புள்ள படுத்துருக்குது. செம்மையாக இருக்குது ஆஸ்திரேலியன்பா, சீரியஸாக சொல்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்க. செரியன்ணா. செரியன், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இந்துஸ்தானில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேண்ணா. பிஎஸ்சி கம்ப்யூட்டர். பிகாம். ஓ, வேறு வேறு கோர்ஸ் தானீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அப்போ. ஓகே, சூப்பர். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க. ரித்னிகா. உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? இப்போ 10th முடிச்சு மண்டே ரிசல்ட்டு. 10th முடிச்சுட்டு மண்டே ரிசல்ட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. வேறு வேலி. ரிசல்ட் என்ன வரும்னு தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு, அது ஒரு பக்கம் போட்டுவேன். வீட்டில் ஓகே, என்ன ரிசல்ட் வந்தாலும் ஓகே. அப்புறையாமா கண்ணு கலங்குது. சரி வாங்க, எல்லோரும் வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் நீங்களாம் சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? எம்ஜிஆர் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஹன்சிகா. ஹன்சிகா. அது ஏன்ப்பா ஹன்சிகா அப்படின்றீங்க? ஹன்சிகா ஜாலியா. ஹன்சிகா அவ்வளோலாம் இல்லை, ஹன்சிகா அவ்வளோலாம் இல்லை. ஹன்சிகா கிட்ட ஹன்சிகா அவ்வளோதான். தமிழ் மாதங்களா ஆர்டரா சொல்ல போறீங்க? வைகாசி, ஆனி, ஆவடி, 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 தஞ்சாவூர். டென்த்து படிச்சாலும் அவங்க ட்ரை அது பண்ணாங்க. ஆ சரிம்மா, இரு இரு, அதுலயும் ட்விஸ்ட் வைப்போம். ஜனவரி பிப்ரவரி ரிவர்ஸ்ல சொல்லு. டிசம்பர், நவம்பர், அக்டோபர், அது மூணுமே வந்து கொஞ்சம் ரைமிங்கா வரும். செம்மொழி பூங்கால வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் நிறைய பேர்கிட்ட நிறைய க்வெஸ்சன்லாம் கேட்டோம். அதுக்கு திடுக்கிடும் தகவல்லாம் நிறைய வந்ததுன்னே சொல்லலாம். அதெல்லாம் கேட்டு ஹார்ட்ரே நின்று போச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம கேட்ட முக்கியமான க்வெஸ்சன், தமிழ் மாதங்கள் எத்தனை என்னென்ன அப்படின்றது தாங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியலன்றதுக்காக நானே சொல்லிடலாம். மொத்தம் தமிழ் மாதங்கள் 12 இருக்குது. அதில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு 12 மாதங்கள் இருக்குது. நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கனால இங்கிலீஷ் மாதங்கள், அதாவது ஜனவரி பிப்ரவரியே மைண்டில் எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த தமிழ் மாதங்களில் நிறைய பேர் மறந்துட்டாங்க. வருங்கால சந்ததியினருக்கு அது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துச்சு. இதே மாதிரி சூப்பரான டாபிக்கோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறது நான் உங்கள் ஆனந்த்.